வணக்கம் மக்களே, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீலாகில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஊர் இந்தியாவின் தலைநகரமான நியூடெல்லி தான். சரி, வாங்க போவோம். முக்கியமான போன இடம்னு பார்த்தீங்கன்னா ராஜ்பத், பிரசிடெண்டோட வீடு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவன், அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃபீஸஸ், கடைசியாக பார்லிமெண்ட். ஸ்டேட் கெஸ்ட் ஹவுஸ் தான் போனேன், பட் ஆனால் வீடியோ எடுக்கல. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் எம்பி எம்எல்ஏ வந்து தங்குறதுக்காக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் டெல்லியில் கட்டியிருக்காங்க. நம்ம ஸ்டேட்டுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா ஸ்டேட்டுக்கும், யூனியன் டெரிட்டரி அதாவது கெஸ்ட் ஹவுஸ் ரோடு போனீங்கன்னா எல்லா ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி லைனாக இருக்கும், தனித்தனியாக கட்டியிருப்பாங்க. நம்மளுக்குலாம் கொஞ்சம் புதுசாக தெரியும். நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறது ராஜ்பத். இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே அப்போல்லாம் பெரிய அணிவகுப்பு மாதிரி போவாங்க இல்லையா, அதே ரோடு தான். சாரி, ராஜ்பத். தூரத்தில் தெரியுது பாருங்கள், அதுதான் ராஷ்டிரபதி பவன். இன்னும் கொஞ்சம் கிட்ட போவோம், டெல்லி லோக்கல் பஸ் எல்லாம் சைடில் பார்க் பண்ணியிருக்காங்க. அதோ இருக்கு பாருங்க பார்லிமெண்ட். லெஃப்ட்ல ரைட்ல பில்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி, நம்ம சீஃப் ஆஃப் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நம்ம அதுக்கு கரெக்டாக நடு சென்டரில் தான் பிரசிடண்டோட வீடு, ஆஃபீஸ் எல்லாம். அதுதான் ராஷ்டிரபதி பவன். ஸோ அப்படியே யூ-டர்ன் பண்ணி திரும்பினீங்கன்னா அந்த லாஸ்டில் இந்தியா கேட் இருக்கும். சரி, அப்படியே பார்லிமெண்ட் பக்கம் போயிட்டு வருவோம். மோஸ்ட்லி தெரிஞ்சது தான், சிவிலியன்ஸ் யாரையும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, அதனால தான் வெளியில் இருந்து எடுக்கிறேன். ரெண்டு சைட்லையும் பார்க் மாதிரி இருக்கு. ஸோ நிறைய பேர் சைக்கிளிங் பண்ணுறாங்க, நடக்கிறாங்க. ஸோ எனக்கு என்னமோ கிட்டத்தட்ட நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெரினா பீச்சில் வந்து நிறைய பேர் நடப்பாங்க இல்லைங்களா, சைக்கிளிங் போவாங்க இல்லைங்களா, ஜாகிங்லாம் போவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டெல்லிக்கு வந்து இந்த இடம் நடக்கும். கடைசியாக நம்ம இந்தியா கேட் வந்தாச்சு. கவர் பண்ண முடியல, ரொம்ப பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப பெருசுங்க இந்தியா கேட். இது சும்மா ஒரு சைட் சீயிங் தான், லெஃப்ட் சைடில் பார்க்கு, ரைட் சைடில் கார் பார்க்கு. மிக்க நன்றி. எல்லா நாளும் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.